கடலூர் மாவட்டம் திருநின்றவூரில் மணலுக்குள் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்த முதியவரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநின்றவூர் அருந்ததி பாளையம் கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது மேட்டு தெருவில் உள்ள ஒரு வீட்டின் மீது சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த எம் சாண்டில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தது. இதையடுத்து கண்ணப்ப என்ற முதியவரை கைது செய்த போலீசார் 15 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். கண்ணப்பாவிடம் நடத்திய விசாரணையில் திருநின்றவூரை சேர்ந்த கஞ்சா வியாபாரி நாதன் என்பவரின் மருமகள் ஜெயந்தி என்பவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து திருநின்றவூர், பட்டாபுரம், ஆவடி உள்ளிட்ட இடங்களுக்கு விநியோகம் செய்தது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள ஜெயந்தியை தேடி வருகின்றனா்.